அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியநாயம்மன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேரட் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ வெரைட்டி டேஸ்ட் செய்கிறப்போ சாதம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. கேரட் வந்து 4 கேரட்டை கழுவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய், நிலக்கடலை, எண்ணெய் எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சேங்க. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுடலாங்க. கூடவே கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்திடலாம். இதில் வந்து 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்திடலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்ப கருவேப்பிலை 1 கப்பு சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம துரி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்திடலாம். கேரட்டை வந்து 1 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாங்க. நல்லா 1 நிமிஷம் கேரட்டை வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதில் வந்து கொத்தமல்லி, சீரகம், பருப்பு வகைகள் எல்லாமே சேர்ந்துருக்கு. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சாதத்துக்கு இந்த மிளகாத்தூள் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திடலாங்க. மிளகாத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், கேரட் வந்து நல்லா வதக்கி வந்துடும். நல்லா கேரட் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை இது கூட சேர்த்திடலாங்க. கேரட்டோடு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு பத்திலினா சேர்த்திக்கோங்க. கடைசியாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.